ஆசான் சந்துரு அவர்களுக்கும், நண்பர் கோணங்கி மற்றும் இங்கே மேடையிலிருந்திருக்கும் சோதர்மன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தந்தையின் தங்கை இறப்பு காரணமாக இன்று மதியம்தான் நான் ஊரிலிருந்து கிளம்ப வேண்டியிருந்தது. நல்ல வேளையாக சரியான நேரத்திற்கு வந்திருக்கிற விமான நிலையத்தில் நேரம் இங்கு வர முடிந்தது. பொதுவாக என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் நேரடியான தொடர்ச்சியான அரசியல் செயல்பாடுகள் எழுத்தாளர்களுக்கு இருக்கக்கூடாது என்று நம்பக்கூடியவன் நான். ஆகவே எந்த அரசியல் இயக்கத்திலும் எப்போதும் கலந்து கொண்டதில்லை, இனிமேலும் கலந்து கொள்ள போவதில்லை. எந்த ஒரு அரசியல்வாதியுடனும் எப்போதும் மேடையேறப்போவதும் இல்லை. விதிவிலக்கு ஒருவர், அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவரை நான் ஒரு அரசியல்வாதி அல்ல, இந்த காலகட்டத்துடைய அறத்தின் குரலாக மட்டும்தான் நினைக்கிறேன். இத்தருணத்தில் அவரை நினைத்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, சில தருணங்களிலாவது நாம் சார்ந்திருக்கும் அரசியல், நாம் சார்ந்திருக்கும் கருத்தியல் அனைத்தையும் தாண்டி சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. உதாரணமாக, இன்று ஜெயகாந்தன் உயிருடன் இருந்திருந்தால் அவருடைய அனைத்து நண்பர்களும் அரசியல் ரீதியாக மறுதரப்பில் இருந்திருந்தால் இந்த கூட்டத்திற்கு அவரை கண்டனத்திற்கு அழைத்திருக்க முடியுமா என்றால் முதல்லையாக அவர் இங்கே தான் வருவார். ஏன்னா எந்த தருணத்திலும் தன்னுடைய அரசியல் சார்புகள், தன்னுடைய நண்பர்கள் அனைத்தையும் தாண்டி எது பொது அறமோ அதன் பொருட்டு குரல் கொடுக்கக்கூடிய ஒருவராக இருந்ததனால்தான் அவர் ஜெயகாந்தனாக இருந்தார். இன்றைக்கு சந்தேகமே வேண்டியதில்லை, பல தருணங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது, ஜெயகாந்தன் ஒரு முறை சொன்னார், குடிசை வாசிகளை இடம் நீக்கம் செய்வதற்கான ஒரு மனுவில் கையெழுத்து போடுவதற்காக உள்ளூர்காரர்கள் அவர் வீட்டுக்கு வருகிறார்கள். அவர் வீட்டை தாண்டி மறுபக்கம் செல்கிறார். இவருடைய மனைவி கேட்கிறார், ஏன் இங்கே வரல அப்படின்னு. இல்லை, அவர் கையெழுத்து போட மாட்டார், எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். அதுதான் அந்த அறம் என்பது. இந்த தருணத்தில் அரசியல் கடுமையான போட்டியாக நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் நேரடியாக கசப்புகளையும் வெறுப்புகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அவங்களுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள். யாருடனும் போய் எந்த நியாயமும் பேச முடியாத நிலை இருக்கிறது. ஆனால் அதற்கு எல்லாத்திற்கு அப்பால் ஒரு நியாயம் இருக்கிறது. அதற்கெல்லாத்திற்கு அப்பால் ஒரு நியாயம் என்பது, 50 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாம் உருவாக்கி கொண்டு அறம் நம் கண்ணதிரில் இல்லாமலாகிறது என்பது தான். இந்த தருணத்தில் பொன்பரப்பில் நடந்த அந்த வன்முறை என்பது, அந்த வன்முறை கூட எடுத்துக்கொள்ளலாம், ஓகே வன்முறை நடந்தது. ஆனால் அந்த வன்முறையை விட பெரிய வன்முறை வார்த்தைகளில் வெளிப்பட்ட வன்முறை. உடலில் வெளிப்பட்ட வன்முறை 10 நாளில் மறந்து போகும், வார்த்தைகளில் பதிவாகி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை சென்றடைந்த ஒரு வன்முறை இருக்குது. ஜாதியை சொல்லி கண்டிக்கக்கூடிய அந்த வன்முறை, அந்த இழிவுபடுத்தக்கூடிய அந்த வன்முறை, அது பல ஆண்டுகளுக்கு முன்பு நாம் வெட்டி புதைத்து விட்டோம் என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷ விருட்சம் மறுபடியும் புது பேரூறு கொண்டு நாம் முன்னால் நிற்பது போன்று. இந்த தருணத்தில் எத்தனை பேரும் சேர்ந்து எழுப்பக்கூடிய ஒரு கண்டனம் தேவை. இது ஒரு சமூக ஒதுக்குதலுக்குண்டாகக்கூடிய ஒரு பாவம், ஒரு பழி. யாராண்டாலும் உங்களுக்கு உடனடியாக அரசியல் வெற்றி கிடைக்கலாம், உங்களுக்கு அரசியல் ரீதியாக 10 வார்த்தை சொல்வதற்கு இருக்கலாம், ஆனால் அதற்கு அப்பால் இந்த தமிழகத்தில் அறம் சார்ந்து செயல்படக்கூடிய எழுத்தாளர்கள், கலைஞர்கள் கொஞ்ச பேர் இருக்கிறார்கள். அவருடைய வெறுப்புக்கும் பழிக்கும் நீங்கள் ஆளாவீர்கள் என்பதை நாம் சொல்ல வேண்டிய தருணம் இது. அதற்காக மட்டும்தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நண்பர் லட்சுமி மணிவண்ணன் அழைத்த போது நான் வந்தேன். இந்த தெளிவான அரசியல் எல்லாம் உள்ளவர் அல்ல. என்னை போன்றவர், லட்சுமி மணிவண்ணனை போல இன்னும் கூர்ந்து அரசியலை கவனிக்கக்கூடிய ஒருவரை தொடர்ந்து செல்வதுதான் எனக்கு வசதியாக இருக்கிறது. இந்த மேடையில் அரசியலுக்காக அல்ல, நாம் 100 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே செய்து வந்த அனைத்து விழுமியங்களுக்கும், அனைத்து அடிப்படை தர்மங்களுக்கு எதிரான ஒரு செயல். இந்த தருணத்திலே நாம் நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும். இது என்றென்றைக்கு இங்கே இருக்கும். இப்படி ஒரு கண்டனம் பழிவாகி இருக்கிறது என்ற செய்தி இங்கே இருக்கும், அது மக்களிடம் சென்று சேரும். எந்த அளவுக்கு அந்த
கீழ்மை நிறைந்த சாதிய பழிப்பு சொற்கள் சென்றடைந்தனவோ அதே அளவுக்கு இந்த சொற்களும் சென்றடைய வேண்டும் என்று மட்டும்தான் நான் எண்ணினேன். என்னுடைய கண்டனத்தின் மூலம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கு என்னை விட தீவிரமாக செயல்படக்கூடிய, என்னை விட ஆணித்தரமாக பேசக்கூடிய பலர் இருக்கிறார்கள். அவளுடைய குரலுடன் என்னுடைய குரலையும் இணைத்து கொள்வதொன்றே இந்த தருணத்தில் நான் செய்ய வேண்டியது. இது ஒன்றுதான் நான் நினைக்கக்கூடிய உண்மையான தவிர்க்க முடியாத அரசியல் பொது செயலாக எனக்கு இருக்கிறது. ஆகவே தான் வேற எந்த பொது செயல்பாடு ஈடுபடாது இருக்கும்போது கூட இச்செயல்பாட்டில் நான் பங்கு கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தில் என்னுடைய வலுவான கண்டனத்தை, வலுவான எதிர்ப்பை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.